வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது எதிர்கால தீர்க்கதரிசியான நாஸ்ட்ராடமஸ் பற்றி தான். இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குங்க. குறிப்பாக பாபா வாங்கி நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளே இருக்க ஆர்வம் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்க ஆர்வம் மிகுதியாகவே இருக்குங்க. 2021 என்ன நடக்க போகுதுன்னு என்ன நடக்க போகுது, இதை பற்றி நாஸ்ட்ராடமஸோட கணிப்பு என்ன, இதைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களுக்கு தமிழ் கருவூலத்தின் வணக்கங்கள். நாஸ்ட்ராடமஸ் பார்த்தீங்கன்னா 1503 பிறந்த ஒரு நபர் தாங்க இந்த நாஸ்ட்ராடமஸ். 1555 இந்த ப்ரொஃபசிஸ்ன்ற புத்தகத்தை எழுதுறாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 942 குவாட்ரன்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு குவாட்ரன்ஸ்ன்றது என்னென்னா 4 வரி சேர்ந்த ஒரு வாக்கியம் தாங்க ஒரு குவாட்ரன்ஸ். இதில் உள்ள வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்மளால் நேரடியாக படிக்க முடியாதுங்க, எல்லாமே கோடிங்ஸாக இருக்குங்க. இந்த கோடட் வாக்கியத்தை டீகோட் பண்ணி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இவருடைய கணிப்பு என்ன, 2021 என்ன நடக்கப்போகுது, வாங்க பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தை வந்து 2021 காலகட்டத்தில் அதாவது ஒரு பெரிய டிராகன் வந்து அதோடய ஆளுமைக்கு செலுத்தும்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இல்லை பெரிய டிராகன்றது எதை சொல்கிறாங்கன்னா சீனாவாக இருக்கலாம்னு கூட குறிப்பிட்றாங்க. ரெண்டாவது விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த உலகம் முழுவதையும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆளும்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ரோபோட் வந்து இந்த உலகத்தை வந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமகாலத்தில் இதற்கான நமக்கு சான்று பார்த்திங்கன்னா சைனா யூரோப் போன்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அபரிகிதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா 2 சகோதரர்கள் நாடுகளுக்கிடையே போர் வரலாம்னு சொல்கிறாங்க. அதாவது த சிட்டி ஆஃப் காடுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. சிட்டி ஆஃப் காட் இல்லை சிட்டி ஆஃப் காடுன்றது என்னென்ன டிகோடிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அரேபியன் கண்ட்ரீஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரேபியன் கண்ட்ரீஸுக்கு இடையில இந்த போர்கள் வரலாம், இது பெட்ரோலியம் சம்மந்தமாகவும் இருக்கலாம், இது வேறு எந்த விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா பாதி மரணம் அடைந்து பாதி உயிருடன் சுற்றக்கூடிய மனிதர்களை உருவாக்கும் நோய் வந்து 2021 இந்த நோய் பரவத் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சமீபத்தில் உள்ள கொரோனா வைரஸை பற்றி கூட அவர் குறிப்பிட்டிருக்கலாங்க. அடுத்த 4வது விஷயம் பார்த்திங்கன்னா 2021 மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து நாட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிப்படையாக தெரிகிறதுங்க. இந்த விஷயம் எப்படி நமக்கு தெரிய வரும்னா, இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம் வந்து இருந்துகிட்ருக்குங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா 2021 விண்கல் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பெரிய அளவில் நிலநடுக்கம் வந்து மேற்கு உலகத்தில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நாஸ்ட்ராடமஸ் வந்து குறிப்பிட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற காணொலியை கேட்பதுக்கு தமிழ் கருவூலம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.